நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க, கிளியராக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். வேகன்சி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 500 வேகன்சிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்டிஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஏ போஸ்ட்டு. இதுக்கான பேசிக் சேலரியாக வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 56,100 கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 177,500 கிடைக்கும் ஓகேவா. ஸோ டோட்டலாக வேகன்சி பார்க்குறப்ப வந்து 288 வேகன்சி இருக்குது. யூஆருக்கு 119 இருக்குது, எஸ்சிக்கு 43, எஸ்டிக்கு 21, ஓபிசிக்கு 77, இடபிள்யூஎஸ்க்கு 28 வேகன்சி இருக்குது. ஸோ ஹரிசான்டல் வேகன்சின்னு சொல்லிட்டு பிடபிள்யூ கேண்டேட்டுக்கு 12 வேகன்சி இருக்குது ஓகேவா. ஸோ ரெண்டாவது போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இது வந்து குரூப் பி போஸ்ட்டு. பேசிக் சேலரி 35,400 கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 112,400 சம்பளம் வந்து கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 207 வேகன்சி இருக்குது. யூஆருக்கு 86 வேகன்சி, எஸ்சிக்கு 31, எஸ்டிக்கு 15 இருக்குது, ஓபிசிக்கு 55 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 20 இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வேகன்சி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஸ்ட். ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஇ படித்தா போதும் ஓகேவா. ஸோ பியில் வந்து ஏதோ டிபார்ட்மெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். ஸோ கிளியராக சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேச்சுலர் டிகிரி இன் டெக்னாலஜி, ஸோ பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்ட். ஸோ செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கான எஜுகேஷன் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பி அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ பிஏ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ், அப்புறம் வந்து எம்எஸ்சி ஓகேவா. அதெல்லாம் படித்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் காலேஜ்னு பார்க்குறப்ப வந்து மேக்ஸிமம் எல்லாம் பிஇ படிச்சிருப்பீங்க. ஸோ எம்எஸ்சி, எம்எஸ்சி, எம்எஸ், ஸோ எம்சிஎஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகேவா. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஓகேவா. ஸோ பி படித்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பி இல்லாமல் இதில் இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி படித்தா அப்ளை பண்ணலாம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸே தேவை கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதுக்கான ஏஜை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து எல்லா எக்ஸாம் மாதிரி வந்து எல்லா ஜாபுக்கும் வந்து மினிமம் வந்து 18 இருக்கும். சேம் அதே ரூல்ஸும் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து 18 இருக்கணும். ஸோ யூஆர், இடபிள்யூஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பர் வந்து 30 இருக்கணும், எஸ்சி எஸ்டி அப்பர் வந்து 35 இருக்கணும், ஓபிசி 33 இருக்கணும். ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து யூஆர் இருந்தீங்க அப்படின்னா அப்பர் வந்து 40 இருக்கணும். பிடபிள்யூ கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி அப்பர் வந்து 45, ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் 43 ஓகேவா. ஸோ எக்ஸ்பிரைஸ்மெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜ் கால்குலேட் பண்ணுற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/3/2020. ஸோ அந்த டேட்டை போட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாக்குள்ளே எங்கேனும் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து ஹவு டு அப்ளை, ஹவு டு அப்ளை ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்க்குற இதான் அந்த வெப்சைட் ஓகேவா. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 26/2020 காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/3/2020 சாயந்தரம் வந்து 5 மணிக்கு முடியுது. நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரிங்கன்னா குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா. வெப்சைட் லிங்க் இருக்குது, அதுமாதிரி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்னா வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மெயில் வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஆன்லைனில் பே பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப வந்து ஃபோட்டோகிராஃபி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வித் சைன் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபார்மெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். சைஸ் வந்து இன்க்ளூடிங் வந்து 50 KB இருக்கணும் ஓகேவா. அதுக்கு மேலே வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. ஸோ 50 KB உங்களோட ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வித் சைன் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் சென்டரை பொறுத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையில் இருக்குது, நீங்கள் சென்னை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அண்டு ஓபிசிக்கு வந்து 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து டபுள் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரிங்க அப்படின்னா அப்படியே டபுள் பேமெண்ட் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் உமனுக்கு வந்து ஃபீஸே கிடையாது, நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஓகே, அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பொறுத்தில் வந்து சிபிடி எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து எக்ஸாம் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து நிறைய டீட்டெயில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள்
செக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவங்க டேரெக்டாக நீங்கள் இவங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து மெயில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து requirement@nielit.gov.in. இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டவுட்டை நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை மெயில் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் டவுட்னா வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க டீட்டெயில். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அப்படியும் சேனல் போடுற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.